மெக்சிகோவை சேர்ந்த 600 கிலோ எடை கொண்ட நபர் தன்னுடைய எடையை 300 கிலோ அளவுக்கு குறைத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார். மெக்சிகோவில் அக்வாஸ் கேலினட் பகுதியை சேர்ந்தவர் ஜீவான் பெட்ரோ பிராங்கோ. 34 வயதான இவர் கடந்த 2016 595 கிலோ எடை இருந்தார். இதனால் உலகின் அதிக எடை கொண்ட மனிதர் என்ற கின்னஸ் சாதனை படைத்தார். அதிக எடை கொண்ட காரணத்தினால் படுக்கையிலே இருந்தார். படுத்து கொண்டே இருந்தவருக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், நுரையீரல் பிரச்சனை ஆகியவை அதிகமாக இருந்தது. உடனடியாக சிகிச்சை எடுத்தால் மட்டுமே வாழ முடியும் என்று மருத்துவர்கள் கூறியதால் தன் மாநிலத்திலிருந்து மேற்கு பகுதியில் உள்ள கவுடல ராஜாவுக்கு குடும்பத்தினருடன் குடிபெயர்ந்தார். அதன் பின் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. 2 அறுவை சிகிச்சைகள், தொப்பையை குறைப்பதற்கு மாத்திரைகள் மற்றும் அவருக்காகவே பிரத்யேகமாக உடற்பயிற்சி கருவிகள் வடிவமைக்கப்பட்டன. அந்த உடற்பயிற்சி உபகரணங்களை வைத்து உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்ததால் அவரின் எடை படிப்படியாக குறைந்தது. தொடர்ந்து கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வந்ததின் பயனாக 595 கிலோவில் இருந்த நபர் தற்போது 291 கிலோவாக உள்ளார். சுமார் 300 கிலோ அளவுக்கு எடையை குறைத்துள்ளதால் அவர் தன்னுடைய கின்னஸ் சாதனை இழந்தார். இது குறித்து ஜீவான் கூறுகையில், நான் 6 வயதில் இருந்த போதே 60 கிலோ எடை இருந்தேன். அதன் பின் என்னுடைய எடை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்தது. பிறந்ததில் இருந்தே எடை அதிகரித்து கொண்டே இருந்ததால் அதை பற்றி நினைத்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். என்னதான் டயட் இருந்தாலும் உடல் எடை அதிகரித்து கொண்டேதான் சென்றது. 17 வயதில் கார் விபத்தில் சிக்கினேன். இதனால் என்னுடைய எடை மேலும் அதிகரித்தது. 2 வருடங்களுக்கு பின்பு முடிவு எடுத்து எடை குறைப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தேன். அதன் பயனாக இவ்வளவு எடை குறைத்துள்ளேன். தற்போது என்னால் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க உடைகளை உடுத்திக் கொள்ள முடிகிறது. 138 கிலோ எடை குறைய வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் என்று கூறியுள்ளார் ஜீவான். இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.